கவனத்திற்கொள்ள வேண்டியவைகளைப் பற்றி பார்த்தோம் இப்பொழுது கைபேசியில் படம் பிடித்தல் என்னும் பயன்பாட்டை பெறும் பொழுது நாம் கொள்ள வேண்டியவற்றை பற்றி பார்க்க போகிறோம் முதலில் தம்பித்துரையின் கதை நெருங்கிய நண்பர்களான செல்விக்கும் தாமரைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சுமத்தி பேசிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்துக் கொண்டிருந்த அதே தெருவைச் சேர்ந்த தம்பித்துறை என்பவர் அந்த சண்டையை தமது கைபேசியில் படம் பிடித்து தெருவில் உள்ள மற்றவர்களிடமெல்லாம் அதை காட்டி செல்வியையும் தாமரையையும் கிண்டல் செய்யத் தொடங்கினார் தம்பித்துறையின் இந்த செயல் சரியா தவறா ஏன் என்பதையெல்லாம் சிந்தித்து உங்கள் கருத்துக்களை கூறுகிறீர்களா உங்கள் கருத்துகளுக்கு நன்றி செல்வி தாமரை ஆகிய இருவரின் தனிவெளியிலும் அத்துமீறி நுழைந்து அவர்கள் பேசியவற்றை படம் பிடித்தது தம்பிதுரை செய்த மிகப்பெரிய தவறு இதனால் செல்வி தாமரை ஆகிய இருவரின் மன உணர்வுகளையும் அவர் காயப்படுத்திவிட்டார் எனவே கைபேசியில் மற்றவர்களை அவர்களின் அனுமதியின்றி படம் கூடாது அப்படியானால் கைபேசியால் படமே எடுக்கக்கூடாதா என்று கேட்கிறீர்களா அதை நிலவனின் கதையின் வழியாக அறிவோம் இயற்கை விரும்பியான நிலவன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதனை கண்டு மகிழ்வார் அந்த அழகையெல்லாம் அப்படியே தன் கண்களுக்குள் பூட்டி வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்று தவிப்பார் எனவே அந்த அழகை படம் பிடித்துக் கொள்ள வசதியாக படப்பதிவு வசதியுள்ள ஒரு கைபேசியை வாங்கிக் கொண்டார் அதன் மூலமாக தான் கண்ட மலையை அறுத்து கொட்டும் அருவியை தாமரைகள் நிறைந்த குளத்தை வெண்ணிலவில் மலர்ந்த அல்லியை மழைச்சாரலை மாலை நேரத்து செங்கதிரை மலை உச்சியில் தவழும் முகிலை தன்னுடைய கைபேசியில் படம் பிடித்து அவற்றை வேண்டும் பொழுதெல்லாம் பார்த்து மகிழ்வார் நிலவனின் இந்த பழக்கத்தால் யாருக்கும் தொல்லை இல்லை மாறாக கைபேசியில் உள்ள படம் பிடிக்கும் வசதியை தவறாகவும் முறைகேடாகவும் பயன்படுத்தும் பொழுது தேவையற்ற தொல்லைகளும் குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படுகின்றன இதுவரை கைபேசியில் பேசுதல் எழுதுதல் கேட்டல் படம்பிடித்தல் ஆகிய பயன்பாடுகளை நாம் பெறும்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியவற்றை பற்றி பார்த்தோம் இப்பொழுது கைபேசியை பயன்படுத்தும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவற்றை பற்றி பார்க்கப் போகிறோம் மருத்துவமனையில் அமர்ந்திருந்த கயற்கண்ணி தன் அம்மாவிற்கு செய்தி ஒன்றை கூறுவதற்காக தன்னுடைய கைபேசியை எடுத்து அவரை அழைக்க முயன்றார் அப்பொழுதுதான் அக்கைபேசியில் மின்னாற்றல் இல்லாது இருப்பதை அவர் கவனித்தார் இந்த நிலையில் நீங்கள் கயற்கண்ணியாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அருகில் உள்ள யாரிடமாவது கைபேசியை இரவல் வாங்கி பேசுவீர்களா அருகில் உள்ள பொது தொலைபேசியின் வழியாக பேசுவீர்களா இப்பொழுது என்ன செய்வது என கையை பிசைந்து கொண்டு நிற்பீர்களா உள்ள பொது தொலைபேசியின் வழியாக பேசுவதுதான் நல்லது மாறாக அறிமுகமில்லாத மற்றவர்களின் கைபேசியை பயன்படுத்தி அவற்றில் நாம் பேசும் பொழுது நாம் அழைத்த எண்களை அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு செய்வது பல இன்னல்களுக்கு வழிவகுக்கும் அவ்வாறு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பேசினாலும் கூட நாம் அழைத்த எண்களை அழைக்கப்பட்ட எண்களின் பகுதிக்கு சென்று அழித்துவிட வேண்டும் இத்தகைய இக்கட்டான சூழலை தவிர்க்க எப்பொழுதும் கைபேசியில் தேவையான அளவு மின்னாற்றல் இருக்கிறதா அழைப்பு விடுக்கும் அளவிற்கு போதுமான அளவு தொகை இருக்கிறதா என்பதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல நமது கைபேசி எண்ணை அறிமுகம் இல்லாதவர்களிடம் தருவதையோ இணையதளங்களில் எழுதி வைப்பதையோ தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இவற்றால் பல இன்னல்கள் விளையக்கூடும் எனவே அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நம் கைபேசியை கொடுப்பதையும் அவர்களின் கைபேசியை வாங்கி பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் அறிவியலின் அருங்கொடையாக கைபேசியை உருவாக்கியதன் பலனை முழுமையாக உணர்ந்து முறையாகவும் தேவையறிந்தும் அதை பயன்படுத்தி தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க பழகுவோம் இப்பொழுது இந்த வகுப்பில் நாம் கற்றவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கலாமா எவ்விடத்திலிருந்தும் எவ்விடத்தில் இருக்கின்ற யாருடனும் என் நேரத்திலும் உடனுக்குடன் தொடர்பு கொள்ள உதவும் கருவியே கைபேசி ஆகும் கைபேசியில் சத்தமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் முக்கிய செய்திகளை பேசும்பொழுது நம்மைச் சுற்றி மூன்று மீட்டர் சுற்றளவிற்கு யாரும் இருக்கிறார்களா என்பதை கவனித்து மெதுவாக பேச வேண்டும் பகுதியாகவோ முழுமையாகவோ அடைக்கப்பட்ட இடங்களில் இருந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் வண்டியை ஓட்டிக்கொண்டே பேசக்கூடாது அழைக்கப்பட்டவர் அழைப்பை துண்டித்தால் அவரை மீண்டும் மீண்டும் அழைக்கக்கூடாது அழைக்கப்பட்டவர் நம்மோடு பேசும் சூழலில் இருக்கிறாரா என தெரிந்து கொண்டு பேச வேண்டும் பொது இடங்களில் அழைப்பு மணியை அலரவிடக் கூடாது மறுமுனையில் பேசுபவரிடம் முன் அனுமதி பெறாமல் அவரது பேச்சை ஒலிபெருக்கியிற் கேட்கக்கூடாது குறுஞ்செய்தி பணியை பயன்படுத்த வேண்டிய சூழல்கள் மற்றவர்களை அழைக்க முடியாத பொழுது மற்றவர்கள் நம்மோடு பேச முடியாத சூழலில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறின்றி செய்தியை தெரிவிக்க விளையும் பொழுது ஒரே செய்தியை பலருக்கும் தெரிவிக்க விளையும் பொழுது குறுஞ்செய்தியை எழுதி அனுப்பும் பொழுது குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ள வேளைகளில் சுருக்க நடையைத் தவிர்க்க வேண்டும் முழுவதும் பெரிய எழுத்துகளாலேயே எழுதுவதை தவிர்க்க வேண்டும் வயதில் மூத்தவர்களுக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் உரிய மதிப்போடும் முறையோடும் எழுத வேண்டும் இன்றைய வகுப்பில் கற்ற செய்திகளை எல்லாம் அழகுற தொகுத்துவிட்டீர்கள் பாராட்டுக்கள் இனி இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சில பயிற்சிகளை செய்யலாமா விநாயன் ஒன்று விடுமுறையைக் கழிக்க பாட்டி ஊருக்குச் சென்றிருக்கும் நீங்கள் அங்கிருக்கும் உங்கள் நண்பரை பார்க்க விரும்பி அவரது கைபேசி எண்ணை அடுத்தடுத்து இரண்டு முறை அழுத்தி அவருக்கு அழைப்பு விடுக்கிறீர்கள் இரண்டு முறையும் நண்பர் உங்களின் அழைப்பை ஏற்க மறுக்கிறார் இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று தொடர்ந்து அழைப்பு கொண்டே இருப்பேன் இரண்டு அழைப்பு விடுத்தால் எடுக்க மாட்டாயா என குறுஞ்செய்தி அனுப்புவேன் மூன்று பாட்டி வீட்டிற்கு வந்திருக்கிறேன் எப்பொழுது பார்க்கலாம் என குறுஞ்செய்தி அனுப்புவேன் விநாயன் இரண்டு ஒளிப்படம் எடுக்கும் வசதியுள்ள கைபேசி ஒன்றை உங்கள் மாமா வாங்கியிருக்கிறார் அதைக் கொண்டு நீங்கள் உங்களின் வீட்டில் உள்ள அனைவரையும் ஒளிப்படம் எடுக்கிறீர்கள் உங்கள் தம்பி மட்டும் தன்னை படம் எடுக்க வேண்டா எனக் கூறி மறுக்கிறார் இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று வற்புறுத்த மாட்டேன் இரண்டு தம்பிக்கு தெரியாமல் அவரை படம் எடுப்பேன் மூன்று எப்படியும் உன்னை படம் எடுத்து காட்டுகிறேன் பார் என பந்தயம் கட்டுவேன் விநாயகன் மூன்று நீங்கள் பேருந்துக்காக கொண்டிருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் உங்கள் அக்காவிடம் இருந்து உங்கள் கைபேசிக்கு அழைப்பு வருகிறது எடுத்து பேசிய பொழுது அக்காவின் குரல் உங்களுக்கும் உங்களின் குரல் அக்காவிற்கும் சரியாக கேட்கவில்லை இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று அங்குமிங்கும் நகர்ந்து இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா என்று கத்துவேன் இரண்டு அழைப்பை துண்டித்துவிட்டு இணைப்பு கிடைக்கும் இடத்தில் நின்று அக்காவை அழைப்பேன் மூன்று நின்ற இடத்திலேயே குரலை உயர்த்தி பேசுவேன் இந்த வினாக்களுக்கான பொருத்தமான விடைகளை அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாருங்கள் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்